நண்பர்களை வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியை பார்ப்போம். அதாவது இந்த நான்கிற அகங்காரத்தன்மை அழிஞ்சாதான் ஞானத்தை பெற முடியுமா? இப்போ நம்முள்ள அந்த அகமரணம் நிகழ்ந்தாதான் நம்மளால் ஞானம் அடைய முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே, அதோட பொருள் என்ன? இப்போ ஞானம் அடையிறதுக்கு இந்த நான்கிற தன்மை மிகப்பெரிய தடைன்னு சொல்கிறாங்க. இந்த நான்கிற அகங்காரத்துலேருந்து விடுபட்டு ஞானத்தை எப்படிங்கயே அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு நம்ம சரவணனையா நல்லா சூப்பராக பதில் சொல்கிறார். அதை பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த நான்கிற தன்மையை புரிஞ்சிக்க என்னோட சொந்த அனுபவமே எல்லாத்துக்கும் உதவியாக இருக்குங்கிற அடிப்படையில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நான் கூட சில ஆன்மீக அமைப்பில் வந்து பல விதமான பயிற்சி முயற்சியெல்லாம் என்னோட 16 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் தொடர்ந்து மேற்கொண்டு தான் வந்தேன். ஆன்மீகத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா விதமான பயிற்சி முயற்சியும் முறையாக சிரத்தையாக பண்ணிட்டு வந்தேன். பயிற்சி மேற்கொண்ட தொடக்கத்தில் நல்லா தான் இருந்தது. ஆனால் இந்த மனப்பயிற்சி கூடின அளவுக்கு மன அமைதி சுத்தமாக வரவே இல்லை. ஆன்மீக குருமார்கள்லாம் சரியாக தான் சொல்லியிருப்பாங்க, நான் தான் அதை சரியாக கடைப்பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். நான் சரியாக பயிற்சி முயற்சி செய்யாதனால தான் எனக்கு நல்ல பலன் கிடைக்கல அப்படின்னு எண்ணிக்கிட்டு என்ன நானே சரியில்லை அப்படிங்கிற முடிவுக்கு தான் வருவேன். இப்போ ஒருபோதும் ஆன்மீக குருமார்கள் தவறாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் ஒரு நாள் என்னதே கிடையாது. கிட்டத்தட்ட 20 வருஷம் தொடர்ந்து பயிற்சி முயற்சியிலே போயிட்டுருக்கு. உடல்நிலையில் கொஞ்சம் மாற்றத்தை உணர்ந்தேன். மனசில் வந்து தெளிவு ஏற்படுறதுக்கு பதிலாக இந்த தேடுதல் வந்து தொடர்ந்து நீடிக்கிட்டே தான் இருந்தது. இந்த மன இயக்கத்தோட செயல்பாட்டை என்னால் சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியல முழுசாக. ரொம்ப சலிச்சு போன ஒரு மனநிலையில தான் இறுதியாக நம்ம பகவத் ஐயாவை நம்ம பார்க்குறேன். அவரையும் நேரில் பார்த்து உரையாடின அப்புறம் தான் ஒரு மாதிரி ஒரு தெளிவு எனக்கு வருது. இனி நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பகவத்தை பார்த்த பிறகு தான் முதன் முதலாக எனக்கு வந்து இந்த சிந்தனை அப்படிங்கிறது வேறு, சிந்தித்தல் அப்படிங்கிறது வேறுன்னு ரெண்டையும் தனித்தனியாக வேறுபடுத்தி பிரித்து பார்த்து புரிஞ்சிக்கிற தன்மைக்கு நான் வந்தேன். அதாவது சிந்தனை அப்படிங்கிறது தானாக வர்றது, சிந்தித்தல் அப்படிங்கிறது இந்த சிந்தனையை நாம சிந்திக்கிறது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு எந்த உணர்வும் வர்றதுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாது, வந்ததுக்கப்புறம்தான் இந்த எண்ணமும் உணர்வோ வந்திருக்குது அப்படிங்கிறதே நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சுது. இது மாதிரி எண்ணமோ உணர்வோ வந்து முடிஞ்சு போன சமயத்தில் தான் நமக்கு இது வந்திருக்கதே தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ எனக்கு பிடிக்காத எண்ண உணர்வு என் மனசில் ஏற்படுறப்பெல்லாம் நானே வந்து அது அதனால் பாதிப்படைஞ்சுதா, அதாவது இந்த நான் தன்மையே பாதிப்படைஞ்சுதா எண்ணிக்குவேன். அப்புறம் எனக்கு நானே மனசுக்குள்ளே சொல்லிக்குவேன், இவன் மனசில் வந்து தானாக வர்றது தான், அது தானாக போயிடும், இதுக்கு நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஐயா கூட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு நானே சொல்லிக்குவேன். அப்படி சொன்னதுக்கப்புறம் என் மனசு வந்த பாரம்லாம் அப்படியே நீங்கி போயிடும். இப்படி காலையில் கண் விழிச்சிலிருந்து ராத்திரி தூங்குறது வரைக்கும் என்னை பாதிக்கிற எண்ணமோ உணர்வோ வர்றப்பெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக என்னோடய முழு நேர வேலையை எனக்கு நேரம் இது மாதிரி சொல்லிட்டு தான் இருந்திருக்கேன். இப்படி காலையில் தூங்கி முழிச்சதுலேருந்து ராத்திரி படுக்க போகிறது வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி சொல்கிற வேலையே எனக்கு பெரிய வேலையாக போயிடுச்சு. இந்த மாதிரி மனசில் ஏற்படுற எத்தனை வேண்டாத உணர்வுகளுக்கு இல்லை எண்ணத்துக்கு நம்ம எப்படி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்க முடியும்? மனசில் வந்து எண்ணமும் உணர்வும் அப்படியே புற்றுச்சல் மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னோட நான் தன்மையால் இந்த பாரத்தை தாங்கவே முடியல, விடையும் தெரியல. விளக்கம் தேடி தெளிவு தேடி திரும்ப ஐயாக்கிட்டே ஓடிப்பிட்டேன். ஐயா, உங்கள் வழிமுறையெல்லாம் பின்பற்றி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இப்படி எனக்கு நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இதுவே ஒரு பெரிய பணியாக இருக்குது, இதிலேருந்து நான் எப்படிங்க விடுதலை அடையிறது, விடுபட்டு எனக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கயான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு ஐயா என்ன சொன்னார்னு நாளைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம ஐயா கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு எண்ணமும் உணவும் மனசில் வந்து புற்றுச்சலமாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, என்னால் அந்த பாரத்தை சுத்தமாக தாங்கவே முடியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டு ஐயா உடனே என்ன சொன்னார்னா, இது எல்லாமே மனசில் தானாக வர்றது தான், இப்படி தானாக வர்றதுன்னா தானாகவும் போயிடும், இதுக்கு நம்ம எதுவுமே செய்ய தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று கேட்டார். இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே தானாக வருதா இல்லை நீங்களாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ தான் வந்து எனக்கு இந்த 4 மாதமாக என்கிட்ட தொடர்ந்து ஆர்த்தி படைச்சிக்கிட்டு இருந்த அந்த நான்கிற தன்மை வந்து அப்படியே எரிமலை மாதிரி வெடித்து செதறி மறைஞ்சு போச்சு. என் தலையில் யாரோ ஒருத்தர் சுற்றியால் ஓங்கி அடித்தது மாதிரி இருந்தது. அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே கேட்கறதுக்கு தோணலை. மேலும் இப்போ உங்கள் மனசு வந்து தானாக தான் செயல்படுது, அதில் ஏற்படுற எண்ணமும் உணர்வுகளும் தானாக தான் வெளிப்படுது,
நமக்கு எந்த எண்ண உணர்வும் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எண்ணமோ உணர்வோ வந்திருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம இந்த முடிஞ்சு போன தருவாயில் தான் அறியறதுக்கு முடியும். இப்படி முடிஞ்சதை உணர்கிற உங்களுடைய நான் தன்மைக்கு அதை நிர்வாகம் செய்கிற எந்த பொறுப்பும் தகுதியும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா விளங்கிக்கிட்டால் மட்டும் போதும், உங்கள் நான் தன்மை வந்து தன்னோட இயலாமையை தானே உணர்ந்துக்கிட்டு தன்னை போலவே அப்படியே மறைஞ்சு போயிடும். அதனால் நீங்களாம் எதுவும் சொல்லி நீ போயிட்டு போயிடும் சொல்லி அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லி இதை புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் உங்களோட நான் தன்மை அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா அவர் விளக்கி சொன்னாங்க. இப்போ என்னாச்சுன்னா இப்போ ஒரு பல மாதமாக எரிகி போயிருந்த ஒரு பெரிய பனிமலை வந்து எப்படி சூரிய கதிர் பட்டா அப்படியே உருகி பிரவாகமாக ஆறு மாதிரி ஓடிடு ஓடி தன்னோடைய உருவத்தை அப்படியே இழந்துருமோ கலந்துருமோ அது மாதிரி நான்கு மாதமாக என்னை ஆட்டி படைச்சிட்டு இருந்த இந்த நான்கிற அகங்காரத்தன்மை வந்து இந்த ஐயாவோட புரிதல் கான்செப்டில் இந்த சூரிய கதிர் பட்ட உடனே எப்படி பிரவாகமாக ஆற்றுல ஓடி இந்த பனிக்கட்டி மறையுமோ அது மாதிரி கரைஞ்சி அப்படியே மறைஞ்சு போச்சு. அப்புறம்தான் புரிஞ்சுது நம்மளோட நான் தன்மைக்கு அகத்தில் எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுது. இப்போ மனசில் வந்து எண்ணமும் உணர்வும் தானாக தோணி தானாக மறையுது. அதை போலவே தான் அதை இந்த உணர்கிற இந்த நான்கிற உணர்வும் தானாக தோணி தானாக தான் மறையுது. தனக்கு ஏற்படுற வேண்டாத எண்ண உணர்வு மீது ஏதோன்னு ஒரு வகையில் நம்ம நான் தன்மை வந்து முரண்படுறதால் மட்டும்தான் நம்மளுக்கு வேண்டாத எல்லா எண்ண உணர்வும் பலம் பெற்று ஒரு பிரச்சனையை கூட உண்டு பண்ணிடுது. இப்போ அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நான் தன்மைக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு முடிச்சுக்கிறது ஒன்று மட்டும்தான் இறுதியான தீர்வு அப்படிங்கிறத நான் வந்து நல்லா உறுதியாக உணர்ந்துக்கிட்டேன். இப்போ ரொம்ப பல காலமாகவே இந்த மனசை வந்து ரெண்டாக பிரித்து என்ன உணர்வு அப்படிங்கிறது ஒரு பகுதியாகவும் அதுக்கு பதில் கூற வேண்டிய அல்லது சரியே செய்யக்கூடிய நான்கிறது இன்னொரு பகுதியாக பிரிச்சுக்கிட்டு போராடிய போராட்டம் வந்து அப்படியே ஒரு முடிவு கொஞ்சிருச்சு. அதனால் மனசை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரிவினை அப்படிங்கிறது எதுவுமே அங்கே இல்லை, அங்கே இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். எண்ணமும் உணர்வும் தானாக தோணி தானாக மறையுது. அதை தொடர்ந்து அதை உணர்ற இந்த நான்கிற தன்மையும் தானாக தோணி தானாக மறையுது. இப்படி தானாக தோன்றி மறையிற எண்ண உணர்வை நிர்வாகம் செய்கிற எந்த பொறுப்பும் நம்மளோட நான் தன்மைக்கு கிடையவே கிடையாது. தன்னோட இயலாமையை விளங்கி கொள்வது ஞானம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த மனசை ஆட்டி படைச்சிட்டு இருந்த நான்கிற அகங்காரம் தானாகவே அப்படியே வலுவளந்து போயிடுச்சு. இந்த மாதிரி அகத்தில் வலுவளந்த இந்த நான் வந்து புறத்தில் வந்து தன்னோட செயலை தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு சரியான செயலை செய்கிற கலையை நல்லா கற்றுக்குது. இந்த மாதிரி புற செயல்பாட்டில் நம்மையும் மற்றதையும் பிரித்து பார்த்து புரிஞ்சிக்கிட்டு நம்மளுக்கு என்ன தேவை, மற்றவங்க நம்மகிட்டருந்து என்னத்தை எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதுக்காகத்தான் நம்மளோட அகத்தில் கூட இந்த நான்கிற தன்மையே தோணுது. இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் புற செயல் எல்லாமே நல்லா சிறப்பாக செயல்படலாம். இப்போ இந்த புற சூழலை சரியாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதுக்கு தான் அகத்தில் இந்த நான்கிற தன்மை தோணுது. அகத்தை நிர்வாகம் செய்கிறதுக்கு இந்த நான் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள